Next question. Multi-stage amplifier. Multi-stage அப்படின்னும் போது நம்மலுக்கு வந்து தெரியர்து cascade stages and cascoded stages. Cascade அப்படின்னும் பார்த்தீங்க என்ன 2 stage, அதுதான் நாம் multi-stage சொல்கிறோம். First and second stage are analyzed by common emitter approximate model. இதுதான் நம்மலுட cascade. Okay வா? Suppose இப்பு cascode அப்படின்னும் பார்த்தம்னா first stage is analyzed by common emitter, second stage is analyzed by common base. இதுதான் cascaded and cascoded stages. இப்பு நம்ப cascade பார்ப்போம். பாருங்க, cascade நான் என்னது? Horizontal connection நான் சொல்லியிருக்க. Cascade நாலே horizontal connection. அதாவது இப்படி வரும். ஒன்னு, அல்லருந்து இங்க, இப்படி வருது cascade. Cascode அப்படின்னா, first, second, third அப்படின் போற, vertical connection தான் cascode. இப்பு cascade பாருங்க, இந்த cascade பார்க்கும் போது, என்ன பண்ணா, collectorல இருந்து, first transistor collector எடுத்து, second base குட்த்திருக்காங்க. Okay, வா, இங்க நம்மலுக்கு இன்னொரு concept என்ன வரும் அப்படின்னா, ரெண்டுத்தியும் நம்ம directா couple பண்ணா, அதுக்கு direct coupling. இவு பாருங்க, இந்த first stageல, இது ரண்டை என்னது voltage drop bias. அப்பது எப்படி simplify பண்ணலாம், supplyல் இந்த remove பண்ணி, இந்த R1 வந்து, அப்படியே கொண்டும் இங்க பண்ணிரும், கீட R2 உட கணக்ட பண்ணிரும். கரைக்டா? அப்படும் இந்த RC என்ன பண்ணது, bypass capacityதனே, so capacityனால் என்னகுது, இந்த RE போயிடும். இங்க RC1 இருது output, first order output இருது RC1, second output இருது RC2. இதுதான் நம்ம என்ன பண்ணிரும் இந்த diagram போகிறோம். first பார்த்திங்க என்ன, capacity couple பண்ணியாச்சு, so போட்டாச்சு, அடுதனாகது இங்க இருக்குக்குடிய R1 இருக்குலையா, அந்த R1 இந்த இங்க வந்திருச்சு. அதுக்கு அப்ப்பரம்மா, இங்க R2 இருக்கா, அந்த R2 இங்க வருது, இதே R2 இங்க வந்திருச்சு. அதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு, இந்த டிரான்சிஸ்டர் ஃபார்மர் டிரான்சிஸ்டர் இல்லையா, இந்த டிரான்சிஸ்டர் எப்படி மாற்றுவோம், ஒரு ரெசிஸ்டர் ஒரு கரண்ட் சோர்ஸ், அவ்வளோதானே. டிரான்சிஸ்டர் இருந்தாலும் ஃபெட்டாக இருந்தாலும் எப்படி, ஒரு ரெசிஸ்டர் ஒரு கரண்ட் சோர்ஸ். டிரான்சிஸ்டர்ன்றனால உங்களுக்கு வந்து ஹெச்எஃப்இன்னு வரும், ஃபெட்டுனா ஜிஎம் இன்ட்டு விவி டாஷின்னு வரும், சரியா? அதுதான் டிஃபரன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ஒன், ஆர் டூ, ஹெச்ஐஇ, ஹெச்எஃப்இஐபி, அப்புறம் என்னாகுது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் சி ஒன். ஓகேவா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து RC1, அந்த RC1 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல போட்டிருக்கோம். சோர்ஸ் R1, R2, HIE, R1, R2, HIE, புடைச்சா, அப்பரம்மா, HFIB, அவுப்புடில் அருக்குடிய RC1, இந்த RC1, இங்கே போடைச்சு, HFIB, RC1. Okay, வா, இதில, input impedance, இப்பு என்ன பண்ணம் போரும், common emitter approximate model இங்கையும், ஒரு வட்டியது, திரும்பாதே common emitter எட்டு, திரும்ப எடுது போரும், வேறு உன்னல்ல, இவு common emitter approximate model அவிடின் பார்க்கும் போது, என்ன வரும், Z1 is equal to HIE, சரியா, common emitterல input resistance, அதை வந்து இது வந்து சாதாரண இது டிரான்சிஸ்டருக்கு இப்போ நார்மலாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து நிறைய கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்குல்ல ஆர் ஒன் ஆர் டூன்னு ஸோ அப்போ நார்மலாக ஹெச்ஐன்னு வரும் இங்கே ஹெச்ஐஇ பேரலல் ஆர் டூ பேரலல் ஆர் ஒன் அவ்வளோதான் அதே மாதிரி அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஆர் சி ஒன் அங்கே ஆர் நாட்னு போட்டிருப்போம் இங்கே ஆர் சி ஒன் அப்படின்னு வரும் அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் என்ன வரும் ஹெச்ஐஇ பேரலல் ஆர் த்ரீ பேரலல் ஆர் ஃபோர்னு வரும் இங்கே வந்து HFIB, output வந்து RC2. So, இப்போ, எப்படி எழுதுனும்னா, analysis of first stageல,
ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் அனலைஸ் பை அப்ராக்சிமேட் மாடல். ஸோ அப்ராக்சிமேட் மாடல்னா இன் அதில் என்ன இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கோ அந்த அப்ராக்சிமேட் மாடல் ஆஃப் காமன் யூனிட் என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே எழுதுருங்க. பட் இங்கே சர்க்கியூட் வரதுனால முன்னாடி என்னாகுது, ஆர் ஒன் ஆர் டூன்றது பேரல் ஆகுது. மற்றபடி பார்த்தோம்னா கெயின் வந்து அங்கே என்ன கெயின் வந்ததோ அதே கெயின் தான், ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜின் போது ஏஐ ஒன்னு போடுறோம், செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம் ஏஐ டூன்னு போடுவோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட ஏஐ ஒன் போட்டாச்சா, அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் என்னது ஏவி ஒன். ஏவி ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னது ஏஐ இன்டூ ஆர்எல் பை ஆர்ஐ. ஸோ இங்கே ஏவி ஒன் போட்டுருவோம், ஹெச்எஃப் ஏஐ என்ன கண்டுபிடிச்சோம் ஆர்ஐ என்ன கண்டுபிடிச்சோம் படம் முடிஞ்சு போச்சு. தென் அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்சி ஒன். இது எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா உங்களோட ஸ்மால் சிக்னல் அப்ராக்சிமேட் மாடல் ஆஃப் காமன் எமிட்டர், அதை எடுத்து ஃபஸ்ட் எழுதிட்டோம். அதையும் என்ன பண்ணுறேன், திரும்ப செகண்ட் ஸ்டேஜில் போட்டுட்டு அதே டெரிவேஷனை அப்படியே ஃபுல்லாக எழுதுறேன். இசட்ஐ டூ அதே ஹெச்ஐ தான் வரப்போகுது. சர்க்கியூட் பார்க்கும்போது பேரல் ஆர் த்ரீ பேரல் ஆர் ஃபோர்னு வரும். ஏஐ டூ அங்கே ஏஐ ஒன் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து ஏஐ டூ. அங்கே ஏவி ஒன் பார்த்தீங்க என்ன இருக்குது ஏவி டூ. நெக்ஸ்ட்டு ஆர்சி டூ. வோல்டேஜ் கெயின் பார்க்கும்போது ஏவி இஸ் ஈக்குவல் டு ஏவி ஒன் இன்டு ஏவி டூ, என்ன கணக்கு அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அவ்வளோ. நல்லா பாரு, இதுதான் வந்து கேஸ்கேட் ஸ்டேஜு. கேஸ்கேட் ஸ்டேஜ்னால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டையும் செகண்ட் கனெக்ட் பண்ணுறோம், அதோட அப்ராக்சிமேட் மாடல் இங்கே போட்டாச்சு, ஓகேவா? போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அப்ராக்சிமேட் மாடல் ஆஃப் காமன் எமிட்டர் அப்படியே எழுத போகிறோம், செகண்ட் ஸ்டேஜுக்கு திரும்ப அந்த அப்ராக்சிமேட் மாடலை அப்படியே எழுதணும். இதில் என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், இசட்ஐ ஒன் ஆர்ஐ இசட்ஐ ஒன் அப்புறம் ஏஐ ஒன் ஏவி ஒன் ஆர் நாட் ஒன்று போடுறோம். செகண்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது ஏஐ இசட்ஐ டூ ஆர்ஐ டூ ஏவி டூ ஏஐ டூன்னு சொல்லி போட போகிறோம். ஃபைனலாக டோட்டல் ஏவி டோட்டல் வோல்டேஜ் கெயின் நம்மளுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ண போகிறோம், இந்த பாருங்கள் செகண்ட் ஸ்டேஜ் இசட்ஐ டூன்னு போட்டாச்சா. நார்மலாக டிரான்சிஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்ஐன்னு வரும், பட் சர்க்கியூட்னு பார்க்கும்போது பேரலன் இருக்கும் ஆர் ஆர் த்ரீ ஆர் ஃபோர்னு வரும். அங்கே ஆர் ஒன் ஆர் டூன்னு வருது இல்லையா, இங்கே வந்து ஆர் த்ரீ ஆர் ஃபோர் இருக்குல்ல. பாரு இங்கே பார்க்கும்போது நார்மலாக சர்க்கியூட்னா ஹெச்ஐஇ காம்பனன்ட்ஸ் சாரி டிவைஸுக்கு மட்டும். இப்போ சர்க்கியூட் சேரும்போது என்ன ஆகுது பேரலல் ஆர் டூ பேரலல் ஆர் ஒன். அதே மாதிரி ஏஐ ஒன்றுன்னா ஹெச்ஐஇ வரும்போது, நெக்ஸ்ட்டு இசட் நாட் ஒன்னா ஆர்சி ஒன். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது என்னாகுது இசட்ஐ டூ சிக்கோ சாரி என்னது ஆர்ஐ டூன்னு என்னாகுது ஹெச்ஐஇ பேரலல் ஆர் ஃபோர் பேரலல் ஆர் த்ரீ. டிவைஸுக்கு மட்டும் பார்க்கும்போது அந்த அப்ராக்சிமேட் மாடலை அப்படியே எழுதிடலாம். சர்க்கியூட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கோ அதை மட்டும் கூட சேர்த்து எழுதினா போதும்.